Hi friends, welcome to Ria Samel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிக்கன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனுக்கு மசாலா அரைச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 8 வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் முழு தனியா, அரைமுடி தேங்காய் நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸில் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும், ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். அப்புறம் ஒரு பிரியாணியில் ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் பட்டை, 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வடை போட்டு நம்ம அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும், நம்ம அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. சிக்கன் கொதித்ததும் நம்ம வந்து மல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் செட்டிநாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.